ஆகையால் கொண்ட கண்ணன் விஸ்வரூப தரிசனம், கண்டவன் குடலை கண்டிலில் ஒரு பலன் பாரு. கிருஷ்ணனுடைய குடலை ஒன்னு பார்த்தா ஒரு பலன், கிருஷ்ணனுடைய கொண்டைய பார்த்தா ஒரு பலன், கிருஷ்ணனுடைய காதுகள் குண்டலத்தை பார்த்தா ஒரு பலன், அவன் இடைய பார்த்தா ஒரு பலன். ஆகவே அவதாரங்களில் பலவித அவதார ரகசியங்கள் கிருஷ்ண அவதாரத்தில் தான் வரும். பால அவதாரம், யௌவன அவதாரம், தீர்க்க அவதாரம், குரு அவதாரம், கிருஷ்ண அவதாரத்தில் இத்தனை அவதாரம் உள்ள இருக்கு. பால நிலைகள் செய்த போது பால அவதாரத்தையும், யௌவன நிலைகள் இருந்து தந்திரங்களை கொண்டவன் யௌவன அவதாரத்தையும், கொண்ட முறையோடு ஓடி அன்னவர் பாரத போருக்கு ஏதுவாய் என்ற அவதாரத்தை பூரண அவதாரமாகவும், உபதேச அவதாரத்தை குரு அவதாரமும் கொடுத்தார்கள். ஒரே அவதாரத்தில் நாலு அவதார ரகசியம் வேற எந்த அவதாரத்துக்கும் கிடையாது. மேலது வீழது வண்ணமாய் வந்த காலத்தில் கொண்டது அப்பா கொடுத்த தசாவதாரத்தில் எவ்வதாரம் எடுத்த அவதாரம் ஓர் அவதாரம் தீர்த்ததோ ஓர் மூர்த்தி அசுரனை கண்டு கொடுத்த ஓர் அவதாரம் நான்கு நிலைகளை கொண்ட அவதாரமே கண்ணாவதாரம். அவதாரத்தை அவ்வளவு திவ்யம் இருக்கு. ஆகவே இந்த கிருஷ்ண அவதாரத்தை பத்தி நூறு வருஷம் பேசலாம், அவதார ரகசியங்களை மட்டும் எடுத்து பேசணும். ஆகவே எம்பெருமான் திருவருளால் ஓடியிட்ட பிச்சையும் உகந்து செய்த தர்மமும், ஓடியிட்ட பிச்சையும் உகந்து செய்த தர்மமும், சாடி விட்ட குதிரை போல தர்மம் வந்து காத்துமே நான் பெரிவாழலாம். ஓடி ஓடிவே குடுக்கிறா பச்சாடா பிச்சை, அதெல்லாம் சமயத்துல வந்து ஓடும். இன்னா இவனுக்கு பிச்சை உடம்பு நல்லா குத்து வழக்கம் மாதிரி இருக்கா, இவனுக்கு குத்து போகணுமான் யோசிக்காது. எந்த ரூபத்தில் எங்கண்ணன் எக்கணம் வந்து நிற்பானோ, எண்ணுகின்ற எண்ணம் போல் திருவுடை கொடுத்த உடலுடன் வந்து நிற்பானோ, கண்டவன் இன்னவனுக்கு அழிக்க வேண்டும் என்று குழவி உடலில் வந்து நிற்பானோ, கொடுத்தது குறைவுடல் கொண்டு அவன் நிற்பானோ, கண்டவன் அப்பா பிச்சாம் தேடி என வந்து நிற்பானோ, அவன் லீலைகளை யாராலும் அறிந்திடல் ஆகாது, கொடுத்துடு தர்மம் என்ற எண்ணத்தான். இவனுக்குதான் தர்மம் கொடுப்பேன், அவனுக்குதான் தர்மம் கொடுப்பேன், நல்லா குண்டாகிறான், பூசிக்கா மாறுறான், நல்லா இருக்கிறான், கை வண்டி விட்டால் புறக்கட்டமே சொல்லப்படாது. எந்த ரூபத்தில் என் வண்ணம் எங்கனும் வந்து நிற்பானோ, கொண்டை அவன் குச்சரோகியா வந்து நிற்பானா, குழந்தையா வந்து நிற்பானா, அல்லது கொழுகட்ட மாதிரி வந்து நிற்பானா, அல்லது வந்து ஒண்ணுமே தெரியாத பிச்சைக்காரமாக நிற்பானா, எங்கனும் நிற்பான் என் வண்ணன் பாரு, அன்னவன் நீலைகளை அறிந்திடல் ஆகாது, பின்னையே இட்டிடல் என்று பெருமானை வேண்டிடு, வந்தேனே நான் குட்ட ரோகியா எனக்கு அழித்தாயோ என்று கேட்பான் கண்ணன் என்ன. நான் குச்சுற குரூபத்தில் வந்தேன், நீ கண்டுகள இங்க மாத்திரம் வந்து ராமா கிருஷ்ணான் மண்டே ஒட்டிக்கிறேன்னு காப்பான். அவன் அந்த மாதிரி கேள்வி ராமன் கேட்க மாட்டான், இந்த கிருஷ்ணனாலேயே போயிட்டான். எண்ணத்தால் நீ என்னும் காலையில உனக்கேதது பிடிக்காமல் இருந்து அவண்ணமாய் வந்து நிற்பான் கண்ணன். கிருஷ்ண வேலையே போயிட்டான், எந்த மாதிரி ரூபம் உனக்கு பிடிக்காதோ அதே சிக்கரில் எதுக்கு வந்து நிற்பான், அப்பதான் பிச்சை காப்பான். உனக்கு எரிச்சலா இருக்கும், தன்னை வந்து மாயந்தனை தவிர்த்து நீங்கள் எண்ணி கொண்டது தர்மம் என்று எண்ணம் பூணுவி. தர்மன்ற எண்ணத்தை வச்சுடுங்கோ, உருவமோ உருவ வழிபாடுகளோ அவனு நீங்க எண்ணுகின்ற வெறுப்பான எண்ணங்களை எப்படி வரணும்னு யோசிக்காரு. யோசிக்கணும்னா ரூபா பர்பஸா வந்து நிற்பான். ஏன்னா மாயா அகண்ணன் மகிழ்ந்தெடுக்கும் லீலைகள் என்னே வாய்ந்திருந்து பேசலாகும், அக்கண்ணன் மந்த லீலைகளை எவன் எடுத்து கூறலாகும், கொண்டவன் எக்கண்ணன் எங்கனும் நிற்பானோ, இங்கனமே சுற்றி சுற்றி வருவானோ, யார் அறிவு என்ன தெரியும், இங்கேயே புது இன்னாமங்களும் பண்றான் தெரியாது. ஆகவே எம்பெருமான் கண்ணன் எம்பெருமான் ஆகி, திருவருவான் தான் வருவாய் அருவருவான் ஆகி, உருவருவான் நின்ற காலையில் கண்ணா, ஓடியிட்ட பிச்சையும் கந்து செய்த தர்மம், சாடிவிட்ட குதிரை போல தர்மம் வந்து காக்கும். பிச்சை போட்டா பாத்திரத்துக்கு ஏற்ற பிச்சை கிடைச்சு கொடுத்தோம்னா அது சமாதமான வேலைகளை செய்யும். அது கிடைப்பதற்கு அரிதான பெரியோர்கள் கையில் அந்த பிச்சை கிடைச்சு கொடுத்தோம்னா அது பிரமாதமான பலனை தந்து, நீ இடுகின்ற பிச்சை உன் எண்ணத்தை பொறுத்திருக்கிறது, எண்ணத்தினுடைய சக்தியானது செயலின்படுகின்றது, செயலினுடைய சக்தியானது ஆசியா உனக்கு கிடைக்கும். பெரியவங்க கேட்டாங்க, பதவிக்கும் பணத்திற்கும் உள்ள மதிப்பு பக்திக்கு ஏன் இல்லை, பெரியவங்க கேட்டாங்க, பதவிக்கும் பணத்திற்கும் உள்ள மதிப்பு பக்திக்கு ஏன் இல்லை, கொண்ட பதவி குறித்தொரு பணத்திற்கு கலியில் உண்டது மதிப்பு வாரு, பக்திக்கு எந்தது மதிப்பு, அதுக்குத்தான் பெரியவங்க விளக்கம் கொடுக்கிறார். கொடுத்தது எடுத்தது பொருள்கள் யாதா இருப்பின் பணத்திற்கும் பதவிக்கும் இடை போடும் தராசு உண்டு பாரு, பணத்தையும்
பதவியும் இடம் போறதுக்கு ஒவ்வொரு செஞ்சு தராசுக்குது. இது பிக் போஸ்ட், அதோட பிக் போஸ்ட் பணம் எவ்வளவு இருந்தாலும் தெரியும். ஆனா அன்பையும் பக்தியும் எடை போடுற தராசு ஆண்டவங்கிட்ட தான் இருக்குது. தொடுத்தது எடுத்து உன் பக்தியை எடை போடவே அவனொருவன் கையில் உண்டு அத்தராசு, அதனை உறைந்திடில் அவனுக்குத்தான் அம்மதிப்பு தெரியுமே. பக்தியின் மதிப்பு ஆண்டவனுக்கு தான் தெரியும். அதேதான் கலியில் பணத்திற்கும் பதவிக்கும் தான் மதிப்பு, பக்திக்கு மதிப்பு கிடையாது. இதை தெரிஞ்சுக்கணும். இதை எடை போடுறவன் அவன் தான். கொண்டத ராசுகோலை குறித்தவன் இங்கது இருப்பான் துண்டு விரலில் தட்டுவார். எடை அட்ஜஸ்ட் பண்ண டக்கு தட்டிடுவான். பெருத்தது அண்ணவனப்பா தானாய் போடும் தர்மம் வந்து நின்றேன். உன் தர்மத்துக்காகத்தான் வெளியேறும். அதுபோல் எம்பெருமான் திருவருளா அவன் தர்மம் செய்தவர் யாராயிருந்தாலும் அக்கணமே உதவக்கூடியவன் நாராயணன் ஒருவன் தான். பின்னை ஒருதால் தர்மம் செய்து பொறுத்தது வந்து நிற்பன் பாரு. ஜெய் திரு கைலாய புதிய முனி பரம்பரை ஜெய் திருவேங்கடத்துறை கும்பமுனி பரம்பரை சர்க்குரு நாராயணா.